हाय फ्रेंड्स इप्पन हम पाक पर टॉपिक वंदु परसेंटेज अदाद सदवेदं अद पाकरत पिन्नाडी चैनल सब्सक्राइब पन्नाद होंगे सब्सक्राइब पन्निकंगा ना डेली अप्लोड पन्र वीडियो उंगलुक्कु नोटिफाई आरदुक्कु पक्कत्तुल इरुक्क बेल सिंबलैयुम सेर्त्तु क्लिक पन्निकंगा ग्रूप फोर एक्साम काना क्वेश्चन्स उंगलुक्कु वेणुम अप्पडिना इंद स्क्रीनल वर नंबरुक्कु कॉन्टैक्ट पन्नुंग इप्प सम पापोम मिल्क कंटेन्स 15% वाटर वाट क्वांटिटी ऑफ प्यूर मिल्क शुड बी एडेड टू 50 liters of milk to reduce the quantity of water to 12%. அதாவது 50 லிட்டர் பால் இருக்கு அதுல 15% தண்ணி இருக்கு. சோ எவ்வளவு பால் அதுல ஆட் பண்ணா தண்ணியினுடைய அளவு வந்து 12% ஆகும் அப்படினு கேட்டிருக்கு. இப்போ டோட்டல் பால் எவ்வளவு 50 லிட்டர் அதுல தண்ணினுடைய அளவு எவ்வளவு தண்ணினுடைய அளவு 15% சோ 50 லிட்டருக்கு 15% எவ்வளவு டோட்டல் மில்க் வந்து 50 லிட்டர் வாட்டர் வந்து 15% அப்ப வாட்டர் எவ்வளவு அப்படினு பார்க்கணும் டோட்டல் 50 லிட்டர் அப்படிங்கறதனால 50 × 15% இது வந்து வாட்டருடைய அளவு தண்ணினுடைய அளவு சோ 50 × 15% அப்படினா 50 × 15/100 50 ஐ 100 ஐ கட் பண்ணோம்னா கீழ 2 வரும் மேல 1 வரும் சோ 15/2 பார்த்தோம்னா 7.5 இந்த 7.5 வந்து தண்ணினுடைய அளவு எவ்வளவு பால்ல இந்த 50 லிட்டர் பால்ல 7.5 லிட்டர் தண்ணி இருக்கு சோ பாக்கி இருக்குது பால் அப்ப பாலினுடைய அளவு எவ்வளவு இருக்கு 50ல 7.5 கழிச்சோம்னா 42.5 பாலினுடைய அளவு வந்து 42.5 சோ வாட்டர் வந்து 7.5 மில்க் வந்து 42.5 இப்போ என்ன கேட்டிருக்கு எவ்வளவு பால் ஆட் பண்ணா தண்ணினுடைய அளவு வந்து 12% ஆகும் அப்படினு கேட்டிருக்கு அப்ப பால் தான் ஆட் பண்றாங்க தண்ணி ஆட் பண்ணல சோ தண்ணினுடைய அளவு இதே தான் இந்த 7.5 லிட்டர் தான் அப்ப இந்த 7.5 லிட்டர் தான் இந்த 12% சோ அப்ப பாலினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் 12% தண்ணி அப்படினா பாலினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் மொத்தம் 100% 12% தண்ணியை கழிச்சோம்னா பாலினுடைய அளவு 88% இருக்கும் ஸோ தண்ணியினுடைய அளவு வந்து 7.5 லிட்டர் இந்த 7.5 லிட்டர் தான் இந்த 12% அப்போ 12% அப்படிங்கிறது 7.5 லிட்டர் அப்படின்னா பாலினுடைய அளவு 88% ஏன்னா 100ல் 12 கழிச்சோன்னா 88 அப்போ 12 அப்படிங்கிறது 7.5 அப்படின்னா 88 அப்படிங்கிறது என்ன க்வெஸ்சன் மார்க் எப்பவும் போல கிராஸ்ல உள்ள ரெண்டு நம்பரை மேலே போடுறோம் பேலன்ஸ் அதாவது கொஸ்டின் மார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு நம்பரை கீழே போடுறோம் 88 × 7.5 / 12 பார்த்தோம்னா 55 ஸோ அந்த 88% அந்த மில்க்கு தான் 55 லிட்டர் இப்போ என்ன கேட்டிருக்கு எவ்வளவு ஆட் பண்ணணும் மில்க் எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ எவ்வளோ மில்க் இருக்குதுல 42.5 லிட்டர் மில்க் இருக்குது ஸோ அப்போ எவ்வளோ ஆட் பண்ணணும் டோட்டல் 55 லிட்டர் வேணும் அப்போ தெர் ஃபோர் மில்க் ஷுட் பி ஆடட் 55 − 42.5 இஸ் ஈக்குவல் 12.5 அப்போ 12.5 லிட்டர் பால் ஆட் பண்ணால் வாட்டர்னுடைய அளவு 12% ஆகும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 12.5 ராணி மிக்சர்ஸ் 70 kg ஆஃப் சுகர் ஒர்த் ₹28.50 பெர் கேஜி வித் 100 kg ஆஃப் சுகர் ஒர்த் ₹30.50 பெர் கேஜி அட் வாட் ரேட் ஷால் ஹி செல் த மிக்சர் டு கெயின் 10% அதாவது ராணி வந்து 70 kg சுகர் 1 kg சுகர் வந்து 28 ரூபாய் ரேட் உள்ள ஜீனியை 70 kg அதுக்கப்புறம் 30 ரூபாய் 50 காசு ரேட் உள்ள ஜீனியை 100 kg வாங்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணால் 10% லாபம் கிடைக்குது அட் வாட் ரேட் ஷால் ஹி செல் த மிக்சர் டு கெயின் 10% இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விற்கும்போது 10% லாபம் கிடைக்குது அப்போ அது என்ன ரேட்டுக்கு விற்றா இந்த 10% லாபம் கிடைக்கும் அட் வாட் ரேட் ஷால் ஹி செல் என்ன ரேட்டுக்கு விற்றா 10% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ 1 kg ஜீனியினுடைய விலை 28 ரூபாய் அப்படி எத்தனை கிலோ 70 kg ஸோ அது ரெண்டையும் பெருக்கிறோம் 70 × 28.5 பார்த்தோம்னா 1995
அதுக்கப்புறம் ஒரு கிலோ 30 ரூபாய் 50 காசு, எத்தனை கிலோ 100 ரூபாய். ஸோ இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ 100 × 30.50 = 3050. இப்போ இதுதான் ராணி போட்ட அசல். இந்த 70 கிலோவுக்கும் இந்த 100 கிலோவுக்கும் டோட்டல் 170 கிலோ ஜீனிக்கும் போட்டிருக்க அசல் வந்து 1995 ப்ளஸ் 3050 ஆட் பண்ணோன்னா 5045 ரூபாய். இந்த 170 கிலோ ஜீனியினுடைய ரேட். இப்போ இதை எந்த ரேட்டுக்கு விற்றா 10% லாபம் கிடைக்கும், அதாவது ரெண்டு ஜீனியை மிக்ஸ் பண்ணி 10% லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. 10% லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% அசல் 110%க்கு விற்கணும், சரியா? அப்போ அந்த 100% இந்த அசல் தான் இந்த 5045. அப்போ இதுதான் 100%. அப்போ 110% எவ்வளவு? இந்த 5045க்கு 110% பார்க்கணும். 10% ப்ராஃபிட் அப்படின்னா 110%. இப்போ இந்த 5045க்கு 110% பார்த்தோன்னா 5045 × 110% = அதாவது 110% அப்படின்னா 110/100. அப்போ 5045 × 110/100 பார்த்தோன்னா 5549.5. இப்போ இந்த விலைக்குத்தான் விற்கணும். இந்த விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறது டோட்டல் டோட்டல் ஜீனியா. டோட்டல் ஜீனி எவ்வளவு? 70 கிலோ 100 கிலோ, டோட்டல் 170 கிலோ. 170 கிலோ விற்கக்கூடிய ரேட் வந்து இந்த 5549.5. ஸோ 1 கிலோ ஜீனி என்ன விலைக்கு விற்கணும்? டோட்டல் கேஜி வந்து 70 + 100 = 170. அப்போ 1 கிலோ ஜீனி என்ன விலைக்கு விற்கணும்? எஸ்பி, அதாவது செல்லிங் ப்ரைஸ் என்ன விலைக்கு விற்கணும்? 5549.5 இந்த டோட்டல் கேஜின்னு, டோட்டல் கேஜி எவ்வளவோ அதை கீழே போடுறோம் 170. பார்த்தோம்னா 3.64411 வருது. ஸோ இதை நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி ரெண்டு டிஜிட் மட்டும் எடுத்தோம்னா 64 எடுக்கலாம். அப்போ 3.64. 10% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ விற்கணும்? 1 கிலோ ஜீனி 32.64 காசுக்கு விற்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ. 90 liters of a mixture of milk and water contains 20% water. How much water should be added so that the mixture has 28% water? அதாவது பாலும் தண்ணீரும் சேர்ந்த கலவை வந்து 90 லிட்டர் இருக்குது. அந்த 90 லிட்டரில் 20% தண்ணீர் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கு? ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட், எவ்வளவு தண்ணீர் இதில் ஆட் பண்ணால் அந்த தண்ணீரினுடைய அளவு 28% இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ தண்ணீர் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ பால் வந்து அதே தான் இருக்கும். இப்போ டோட்டல் வந்து 90 லிட்டர், அதில் வாட்டர் வந்து 20%. ஸோ டோட்டல் மில்க் இஸ் ஈக்குவல் 90 லிட்டர், வாட்டர் இஸ் ஈக்குவல் 20%. அப்போ தண்ணீருடைய அளவு, வாட்டர்னுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அப்போ 90 லிட்டருக்கு 20% அப்படின்னா 90 × 20% அப்படிங்கிறதுனால கீழே 100 போடுறோம். அப்போ 90 × 20/100 = 18. இந்த 18 அப்படிங்கிறது இந்த வாட்டருடைய அளவு. ஸோ தண்ணி வந்து 18 லிட்டர் அப்படின்னா அப்போ பால் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் 90 லிட்டர், 90ல் 18 கழிக்கிறோம் 72. அப்போ பாலினுடைய அளவு மில்க் வந்து 72 லிட்டர், வாட்டர் வந்து 18 லிட்டர். இப்போ இங்கே வந்து 28% வாட்டர் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்போ 28% வாட்டர் இருக்கணும் அப்படின்னா பால் எவ்வளோ இருக்கும்? 72% இருக்கும். ஏன்னா டோட்டல் வந்து 100%, அதில் 28 வாட்டர் அப்படின்னா பால் வந்து 72 இருக்கும். ஸோ மில்க் வந்து 72% இருக்கணும், வாட்டர் வந்து 28% இருக்கணும். இப்போ இங்கே வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம், மில்க் ஆட் பண்ணலை. மில்க் அதே அளவு தான். அப்போ மில்க் இந்த 72 லிட்டர் தான் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே மில்க் என்ன பர்சன்ட் கொண்டு வரணும்? 72% கொண்டு வரணும். அப்போ இந்த 72% தான் இந்த 72 லிட்டர். ஸோ இப்போ வாட்டர் வந்து 28% கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ எவ்வளவு? 28 லிட்டர் வரும். 72% அப்படிங்கிறது 72 லிட்டர் அப்படின்னா வாட்டர் வந்து 28% கொண்டு வரணும். அப்போ அதனுடைய லிட்டர் என்னவாக இருக்கும்? 28 லிட்டராக இருக்கும். 72% அப்படிங்கிறது 72 லிட்டர், 28% அப்படிங்கிறது 28 லிட்டராக இருக்கும். ஸோ தெர்ஃபோர் வாட்டர் ஷுட் பி ஆடட். இப்போ 28 லிட்டர் கொண்டு வரணும், ஆல்ரெடி வாட்டர் எவ்வளோ இருக்குது? 18 லிட்டர் இருக்குது. ஸோ 28ல் 18 மைனஸ் பண்ணோன்னா 10, அப்போ 10 லிட்டர் தண்ணி கலந்தோன்னா இந்த 28% வாட்டரை கொண்டு வரலாம். ஸோ ஆட் பண்ணக்கூடிய தண்ணியினுடைய அளவு 10 லிட்டர். அப்போ ஆப்ஷன் சி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.